ஆத்துமாவோ சோம்பேறியாவோ இருப்பது அழைக்கப்பட்டவனுக்கு அழகல்ல. உன்னை குறித்த திட்டம் உறுதிப்படும் வரைக்கும் அல்லது உன்னை குறித்த திட்டம் இதுதான் என தெரியும் மட்டும் உன்னால் முடிந்ததை நீ செய்து கொண்டிரு, எதுவுமே செய்யாமல் இருந்திராத. எலிசா அழைக்கப்பட்டது ஆமென் உழுவதற்கல்ல, ரதத்தை பூட்டி கொண்டு இல்ல காளைகளை பூட்டி கொண்டு எல்லாரும் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கல்ல. அவனுடைய அழைப்பு வேற, அவனுடைய திட்டம் வேற. ஆனால் அதை அறியும் மட்டும் அதை உறுதியாக்கு மட்டும் அவன் சும்மா இருக்கவில்லை, அவனால் தெரிந்ததை செய்து கொண்டுதான் இருக்கிறான். தாவீதுடைய அழைப்பு ராஜா, அவன் ராஜாவாவதற்கு முன்னே சவுலுக்கு ஆயுததாரியா இருந்தான். அந்த டே வரும் மட்டும், அந்த தருணம் வரும் மட்டும் அவன் சும்மா இருக்கவில்லை, அவனுக்கு முடிந்ததை அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஹல்லேலூயா. சும்மா இருப்பதும் சோம்பேறியா இருப்பதும் அழைக்கப்பட்டவனுக்கு அழகல்ல. அப்படிப்பட்டவன் அழைத்தவரை கனவீனப்படுத்துகிறான். உன்னை குறித்த திட்டம் பெரிதா இருக்கலாம். யோசேப்பு பாருங்கள், யோசேப்புக்கு யோசேப்பு காட்டப்பட்ட தரிசனம் பெரிது, ஆனால் அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போறார். சிறைச்சாலையில ஒரு ஒரு போஸ்ட் கொடுக்கப்படுது, அப்புறம் பார்வோ போர்த்திபாரின் வீட்டில் ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. தாவீது பார்த்தீங்களா, இவ்வளவு பெரிய ராஜாவான ராஜரிக அபிஷேக தலைமையில் ஊற்றப்பட்ட பிறகும் அவன் சும்மா இருக்கவில்லை. அந்த டைம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, தேவன் உனக்கு கிருபையை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார். அஞ்சு தராட்டியும் ஒன்னாவது தந்திருப்பார், ஒரு நாளும் அதை புதைத்து வைக்காதே. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை புதைப்பாயானால் எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. அதில் அவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்துறார், எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு புதைச்சிடாத. எலிசா தேவ திட்டம் அறியும் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதை செஞ்சிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. நீ உன்னை குறித்து நினைத்து செய்கிற காரியத்தை காட்டிலும் அவர் உன்னை கொண்டு செய்விக்க போகிற காரியங்கள் மேன்மையானதாகவும் அசாதாரணமானதாகவும் இருக்கும். இன்னைக்கு சின்ன வேலையா, அற்ப காரியமா, சிலர் உங்களை ஏளனமா பார்க்கும்படியான செயலா, சோர்ந்து போகாம செய்யுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை குழியில தூக்கி போட்டு அத்தனை சகோதரர்களும் இப்படிதானே பார்த்திருப்பாங்க. தரிசனம் பெற்றுக்கொண்ட பிறகு யோசேப்பு சந்தித்த முதல் காரியம், குழியில யோசேப்பு கண்ட தரிசனம் என்ன? அவன் மேலிருந்து மேல இருக்கிறான், சகோதரர்கள் கீழே பணிந்திருக்கிறாங்க, அவன் இப்படி பார்க்கிற இதுதான் தரிசனம். ஆனால் நடந்தது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? யோசேப்பு குழியில தூக்கி போடுறாங்க, சகோதரர்கள் எல்லாரும் இப்படி பார்க்கறாங்க, யோசேப்பு சகோதரர்களை இப்படி பார்க்கறான். என்ன ஆண்டவரே, நீங்க தந்தது வேறையா இருக்கு, நடக்கிறது இன்னொன்னா இருக்கு. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் நம்மை குறித்து தேவன் எழுதின ஒரு எழுத்து கூட மாறாது. 22 வருடம் கழித்து அவன் என்ன தரிசனத்தை பார்த்தானோ அந்த தரிசனம் நிறைவேறினது. அத்தனை சகோதரர்களும் அவன் கால் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். யோசேப்பு கண்ட தரிசனத்தின்படி பார்க்கிறான், இவர்கள் இப்படி மேலே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எதற்கு இதை சொல்றேன்? தேவன் உண்மையில் வைத்திருக்கிற திட்டம் பெரியது, ஆனால் இன்று நடத்துகிற பாதை கொஞ்சம் சிறியதா இருக்கலாம். சிலர் உங்களை அற்பமாய் பார்ப்பதா இருக்கலாம். அதை கண்டு சோர்ந்து போய் பின்வாங்கி விடாதே. இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேல் குடும்ப யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.